சிக்னேச்சர் ஆரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையல் அறைக்கு சமையலுக்கு பயன்படும் இந்த பொருள் தான், ஆனால் சமையல் அறையில் வைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்தின்படி இந்த பதிவை நாம் பார்க்கலாம். அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் நிறைய தானிய வகைகள், அரிசி, பருப்பு, இப்படி நிறைய தானிய வகைகள் உங்களுக்கு ஸ்டோர் ரூம் அப்படின்னு வேறு அறைகள் இருக்கும் வாய்ப்பும் இருக்கும். இல்லாத பட்சத்தில் சமையலறையிலேயே ஒரு இடம் ஒதுக்கி அங்கே வைத்திருப்பார்கள். அந்த இடம் தென்மேற்காக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கோம். இப்போ அந்த சமையலறை முழுவதும் விட்டுவிட்டு இந்த பொருளை வெளியே வைக்க வேண்டும். வெளியே என்றால் வேறு பகுதியில் எங்காவது நீங்கள் இதனை வைத்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னா, எல் எல் அப்படிங்கிற அம்சம் முழுமையாக சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஒரு எல் தானிய வகை. இந்த தானிய வகையை நீங்கள் நிறைய வாங்கி வைக்க வேண்டாம். இல்லத்தில் எள் நிறைய வாங்கி வைத்தாலும் தவறு கிடையாது. அந்த எள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதை சமையல் அறையில் வைக்காமல் வேறு அறையில் நீங்கள் வைக்கலாம். இப்படி ஏன் அந்த எள் அப்படிங்கிற ஒரு அம்சம் மட்டும் சமையல் அறையில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும். ஏன் அப்படியே அப்படின்னு, அது வந்து சூரிய பகவான் ஆதிக்கம் பெற்ற அந்த சமையலறை, அக்னி பகவானால் நமக்கு அருளி செய்த சமையலறை, பூஜை அறையும் நமக்கு இந்த இரண்டு விஷயங்களும், அதாவது செவ்வாய் சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயம் இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னா, செவ்வாய் அப்படின்னா நெருப்பு, சுக்கிரன் அப்படின்னா நமக்கு பணம், பொருள், பதவி அனைத்தும். அந்த பணம் அப்படிங்கிற ஒரு ஈர்க்கும் அப்படின்னா அது சுக்கிரன். இது கணவன் மனைவியாக கூட கருதப்படுகின்றது. ஆகவே நீங்கள் அந்த சமையல் அறையில் இந்த எல் அப்படிங்கிறது சூரியன், சூரிய பகவானின் மகன்தான் சனீஸ்வர பகவான் ஆவார். அப்போது ஏதோ ஒரு நிர்பந்தத்திற்காக சூரிய பகவானுக்கு சனி பகவான் பிடிக்காத ஒரு குழந்தையாகிவிட்டார். அதுக்காக அந்த சூரியன் இருக்கும் அந்த இடத்தில் அந்த எல் அப்படிங்கிற விஷயம், அதனால் நீங்கள் அதை தனியாக வைத்து கொள்ளலாம். வேறு அறையில் நீங்கள் வைத்தாலும் நல்ல விஷயம்தான். இப்படி நீங்கள் இந்த ஒரு பொருள் மட்டும் சமையல் அறையில் வைக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்த்தோம். இது உங்களுக்கு ஒரு முக்கிய தகவலாக இருக்கும் என நம்புகின்றோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். இன்னும் ஒரு பதிவில் உங்களை நாம் சந்திக்கின்றோம். தேங்க்யூ.